வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நெருங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னைக்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பது. சென்னையில் தரைக்காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நெருங்கியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி நெருங்கி வந்து இருக்கிறது. இந்நிலையில் சென்னையில் தரைக்காற்றானது 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. பிற்பகலில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் நிலையில் தற்பொழுது சென்னைக்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சுவாதி. சுவாதி, விவரம் என்ன? வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது முன் கொடுத்த செய்தியில் நம் தெரிய வந்தது. தற்போது தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்கு நோக்கி நகர்ந்து சென்னைக்கு 80 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே மற்றும் புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டரில் நிலை கொண்டிருக்கிறது. இது இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட சென்னை, வட தமிழகத்திலும் தெற்கு ஆந்திர மாநில கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுவாதி, இன்னும் சற்று நேரத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடரும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவானது அதிகமாக உள்ளது, அது பற்றி வானிலை மையம் ஏதாவது தெரிவிச்சிருக்கா? தற்போது சென்னை இதை நகர்ந்து சென்றதால் ஒரு சில மணி நேரத்திற்கு மழை சற்று குறைவாகவே இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கு மேல் மழை வந்து தொடரும், 24 மணி நேரத்திற்கு சென்னைக்கு மழை தொடரும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதுவே தற்போதும் தொடரும். முக்கியமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை தொடரும், இன்னும் 24 மணி நேரத்திற்கு இருக்கிறது என்றே வந்து வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளது. சுவாதி, அண்மை விவரங்களுக்கு நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.